வணக்கம் நண்பா நண்பிகளே, ஒரு சில கனவுகள் வந்தால் யாருக்கும் சொல்லவே கூடாது, ஏன்னா அது பழிக்கணும் நம்மளுக்கு. ஒரு சில கனவுகள் வந்தால் நீங்கள் கனவு கண்ட ஒரு நாள்லையோ ரெண்டு நாள்லையோ உடனே மற்றவங்கிட்ட சொல்லிடணும், சரிங்களா? ஏன்னா அந்த கனவுகள்லாம் பழிக்கக்கூடவே கூடாது. என்ன மாதிரி கனவுகள் வந்தால் நீங்கள் உடனே மற்றவங்கிட்ட சொல்லிடணும் அப்படின்றத வந்து நான் உங்ககிட்ட பதிவிட போகிறேங்க. ஃபஸ்ட்டு, உங்கள் கனவில் வந்து உங்களை யாரோ விரட்டுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. நீங்கள் ஓடுறீங்க, கனவு ஃபுல்லாக ஓடிட்டே இருக்கீங்க. நிஜத்துலேயே உங்களுக்கு வந்து மூச்சு வாங்குற மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி கனவுகள் நிறைய பேருக்கு வரும். ஸோ இது மாதிரி கனவுகள் வந்துச்சுன்றப்போ உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாமல் பிரச்சனை வந்து உங்களை துரத்த போகுது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி. ஸோ இது மாதிரி கனவுகள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கனவு கண்ட மறுநாளோ கனவு கண்ட அன்னைக்கும் ஒரு மூணு பேர்கிட்டயாச்சும் சொல்லிடணும். சொல்லிடுறப்போ கண்டிப்பாக அந்த கனவு வந்து பலிக்கவே பலிக்காது. இது ஒரு நல்ல கனவே கிடையாது, சரிங்களா? ரெண்டாவது, நீங்கள் போகிறீங்க, அந்த இடத்துல வந்து தீபம்லாம் அழகாக எரிஞ்சிட்ருக்கு, விளக்கெல்லாம் அழகாக எரிஞ்சிட்ருக்கு. நீங்கள் போன உடனே அது வந்து ஸ்டாப் ஆகிடுது, அணைஞ்சு போகுது. அது மாதிரி கனவு கண்டால் அதை விட ஒரு துரதிருஷ்டமான கனவே கிடையாது. ஸோ அது மாதிரி கனவு கண்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் பல பேர்கிட்ட சொல்லி அதை பழிக்க விடாமல் பண்ணணும். ஒரு சில கனவுகள் வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து நம்மளுக்கு வரும். விடியற் காலை வரலாம், இல்லை ஒரு மணிக்கு வரலாம், நாலு மணிக்கு வரலாம். அந்த டைமிங்கை பொறுத்து ஸோ கனவுகள் பழிக்கும் தன்மையும் அதிகம், சரிங்களா? விடியற்கால கனவு கண்டெல்லாம் ஒரு மாதத்துக்குள்ளேயே பழிச்சிரும். அதனால் விளக்கு அணுகிற கனவுகள்லாம் வரக்கூடாது. ஏன்னா குடும்பத்தில் வந்து உறவு முறிவு ஏற்படும், நீங்கள் செய்கிற தொழிலில் வந்து நஷ்டம் ஏற்படும். இது வந்து ஒரு அபசகுணமான ஒரு அறிகுறியாக நீங்கள் எடுத்துக்கணும், சரிங்களா? மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம், கனவில் வந்து உங்களை யாரோ வந்து கொலை செய்கிற மாதிரியோ வெட்டுற மாதிரியோ இது மாதிரி கனவுகள் வந்தாலும் உடனடியாக சொல்லிடணும். நீங்கள் கனவில் வந்து ரத்தத்தை பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அது ஒரு அதிர்ஷ்டகரமான கனவு. ரத்தத்தை பார்த்தா நம்மளுக்கு ஆயில் வந்து பல மடங்கு பெருகும், சரிங்களா? பட் இது மாதிரி பார்த்தீங்கன்றப்ப அது பல பேர்கிட்ட சொல்லிடணும். இப்போ முருகர், பிள்ளையார் அவங்களாம் கனவில் வந்தால் அது நம்ம யார்கிட்டையும் சொல்லவே கூடாது. இந்த அகோரமான தோற்றங்களாக இருப்பாங்க பற்றிய சாமிங்க, அவங்களாம் கனவில் வந்தால் உடனே வந்து மற்றவங்கிட்ட சொல்லி அதை பழகி விடாமல் பண்ணிடணும். இது மாதிரி ஒரு சில கனவுகள் வந்து நம்ம வாழ்க்கையில் நம்மளை வந்து ஒரு மாதிரி பிரச்சனைக்குள்ளே இழுத்து விடுற மாதிரி ஒரு சில கனவுகள்லாம் வரும். நீங்கள் நார்மலாக போயிட்டுருப்பீங்க, கோவிலுக்கெல்லாம் போயிட்டே இருப்பீங்க, பட் சாமி வந்து பார்க்க முடியாமல் வந்துட்டுருக்கோம். உங்கள் நீங்கள் நார்மலாக தான் இருப்பீங்க, உங்களை வந்து தேடி வந்து சண்டை போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்க வந்து இறந்து போகிற மாதிரி ஒரு கனவு கண்டிருப்பீங்க. அவங்க ரத்தம் வந்து இறந்து போனால் பிரச்சனை இல்லை, நார்மலாக சும்மாவே இறந்து போகிற மாதிரி ஒரு கனவு காண்பீங்க. ஸோ இந்த கனவுகள்லாம் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுருக்கவே கூடாது. உடனடியாக மற்றவங்க கேட்டு உடனே சொல்லிடணும், சரிங்களா? அப்போ தான் அது பழிக்காமல் போயிடும். கண்டிப்பாக மூணு பேருக்கு மேலே சொல்லிடணும், சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போது கனவில் வந்து நீங்கள் அழற மாதிரி ஒரு கனவு, நீங்கள் கோவப்படுற மாதிரி கனவு, நீங்கள் மற்றவங்களை அடிக்கிற மாதிரி ஒரு கனவு, கண்டிப்பாங்க இது மாதிரி விஷயங்கள்லாம் கனவில் வராமல் இருக்காது. இது மாதிரி வந்துச்சு அப்படின்றப்போ அதுவும் நீங்கள் மற்றவங்கிட்ட உடனே சொல்லிடணும். முக்கியமான விஷயம், கனவில் உருவம் தெரியாத நபர்களோ உருவம் தெரியாத ஒரு செயல் ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளை வந்து காயப்படுத்துது, நம்மளை அழ வைக்கிது, நம்மளை துரத்துது, நம்மளை பயமுறுத்துதுன்றப்போ அது உடனே மற்றவங்கிட்ட சொல்லிடணும், சரிங்களா? அது வந்து கெட்ட சக்திக்கான ஒரு அறிகுறி. ஸோ இதெல்லாம் நீங்கள் யார்கிட்ட சொல்லாமல் இருந்தால் அது வந்து இதெல்லாம் எதுக்கு அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து வர எதிர்காலத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்றத வந்து முன்கூட்டியே தெரியப்படுத்துவதற்கான ஒரு சில அறிகுறி. நம்ம காண்ற ஒரு ஒரு கனவுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்குது, சரிங்களா? சும்மாலாம் கனவுலாம் எல்லாருக்குமே வராது. நீங்கள் கேட்டு பாருங்களேன், ஒரு சில பேர் ஆன்மீகத்தில் பயங்கர ஈடுபாடாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ எதிர்காலத்தில் எதுனா அவங்களுக்கு நல்லது நடந்தாலும் கனவாக வந்துடும், கெட்டது நடந்தாலும் கனவாக வந்துடும். என்னுடைய சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க சாமி மேலே அவ்வளோ ஒரு அன்பாக இருப்பாங்க. ஸோ அன்பாக இருக்கிறப்போ அன்னைக்கு ஒரு ரெண்டு நாள் கழித்து வந்து அவங்க கணவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகுது பைக்கில். ரெண்டு நாள் முன்னாடி அவங்க வீட்டில் வந்து வக்கிய போர்லாம் வந்து கனவுல பயங்கரமாக எரியுது. வீட்டில் வந்து ஒரு கண்ணுக்குட்டி வந்து இறந்து போச்சு, மகாலட்சுமி இல்லையா மாடு இறந்து போச்சு. இந்த கனவு வந்தவொடனே அவங்க கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. உஷாராயிட்டவொடனே தெரியுதுங்களா, ரெண்டு நாள் கழித்து அவங்க கணவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ போயிட்டு நம்ம இதை யோசிச்சு பார்க்குறப்போ நம்ம வந்து தெய்வ ஈடுபாடு அதிகமாக இருந்துன்றப்போ நம்மளுக்கு இது மாதிரி கனவுகள் வந்து முன்கூட்டியே தெரியப்படுத்திடும். ஸோ அந்த கனவுகள் வைக்க போறது கண்ணுக்குட்டி இறக்கிறதுலாம் ஒரு கெட்ட விஷயம் இல்லையா? அதுங்கிட்ட பதிவிட்டு பெரிய ஆபத்து வர வேண்டிய அவருக்கு உடலில் ஒரு சின்ன கீறல் கூட இல்லாமல் அவர் நல்லபடியாக ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டார். ஸோ இது மாதிரி இந்த கனவுகளோட பலன்கள் பல மடங்கு பெருகும்ன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த கனவுகள் சொல்லணும், எந்தெந்த கனவு உங்களை பயமுறுத்துற மாதிரியோ கவலைப்படுத்துகிற மாதிரியோ அழவைக்கிற மாதிரியோ மனசை வந்து சோகமாக்குற மாதிரி கனவுகள் வந்தால் உடனே தயங்காமல் மற்றவங்ககிட்ட சொல்லிவிடுங்க. இந்த கனவு வந்து எனக்கு அதிர்ஷ்டம், தூரத்தில் ஒரு ஒளி, ஒரு விளக்கு, ஒரு சாமி, ஒரு கோவில் கோபுரம், பாம்பு வந்து தலையில் அதாவது கொடை மாதிரி இருக்கிறது, ஒரு நெருப்பு, இதெல்லாம் வந்து யார்கிட்டையும் சொல்லவே கூடாது, சரிங்களா? இந்த பதிவு வந்து உங்களுக்கு ஒரு அருமையான பதிவாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்மளுடைய காமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.